வணக்கம் அன்பு நேர்களே இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா வாங்க நேர்ச்சி போகலாம் விரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறந்துனா பண்ணி கொடுத்துருங்க அப்படி வேலை கிழமை கொடுத்துருங்க கண்டிப்பாக நேர்ச்சி பிடிச்சிருக்கும் லைக் போட்டு விட்டு அந்த ஷேர் பண்ணி கொடுங்க இப்போ தொடர்ச்சியாக வந்து மூன்று முறை சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன நடக்குன்னு பார்த்துட்ருக்கோம் மூன்று முறை சனி பகவான் வக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வருஷம் ராசி வாரியாக பார்த்துருக்க யாருக்கு பார்க்க போகிறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கடகம் ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோம் கடகம் ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோம் இப்போ சனி சனிபாண்டி வக்ரகாலம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போயிட்ருக்கு இப்போ இருபத்தாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் முதல் தடவையாக வக்ரமாகிறாரு இந்த டயத்தில் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் முதல் தடவையாக முதல் தடவையாக அவர் இந்த 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 டயத்தில் வக்கரமாகறாங்க அடுத்து பார்த்தீங்க இரண்டாம் தடையாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இரண்டாவது முறையாக வக்கர பயிற்சி ஆகிறாங்க மூணாவது முறையாக சனி போன பார்த்திங்கன்னா ஒரே டயத்தில் ஏன்னா பொதுவாக ரெண்டரை வருஷம் சனி சனிப்பயிற்சியும் இருந்துட்டு மூணு வட்டம் மூணு வருஷம் வருது பாருங்கள் ஏன்னா ஆறு மாதம் எக்ஸ்ட்ரா வருது வக்கரமாகறதுனால இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி மூணு வருஷம் வருது பாருங்க இந்த தடவை இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மூன்றாவது முறையாக சனி பவன் வக்கரமடைகிறார் பாருங்க அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு இடங்களுக்கு அதிபதி சனிபான் என்பதால் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஐ இடங்களுக்கு அதிபதி சனிபான்னு சொல்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அனுசரித்து போங்க குடும்ப உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை வரா பார்த்துங்க மனக்கலக்கம் வராமல் பார்த்துங்க மனசஞ்சலை வராமல் பார்த்துங்க ஒரு சிலருக்கு இடமாற்ற பிரச்சனை வரலாம் சிக்கலை கூட உருவாக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல இருக்க இடத்துல மாற்றங்கள் வரலாம் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அஷ்டமாதிபதியாகி பக்கரம் பெறுவதால் ஒரு சில காரியங்கள் திடீர்னு முடிவெடுப்பாங்க அது கொஞ்சம் நல்லதாகவும் அமையும் ஒரு சிலருக்கு பாதமாக அமையும் பாருங்கள் வேறு வழி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பார்த்து முடிச்சுக்கங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனால் நல்ல காரியங்கள் சிறப்பாக நடக்கும் போகிறாங்க பிள்ளைகளுடைய கல்யாணம் பெற்றோருடைய மணி விழாக்கள் அந்த மாதிரி சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும் போகிறாங்க சுப விரயங்கள் போகிறாங்க ஆக நல்ல செயல்கள் சிறப்பாக நடக்கும் அற்புதம் நடத்தலாம் பாருங்கள் பயப்பட தேவையில்லை என்ன சார் பரிகாரம் கேட்பீங்க அது மாதிரி என்ன நிறம் பயன்படுத்தலாம்னா நீளம் பயன்படுத்தலாம் நீளம் பயன்படுத்தலாம் வெள்ளை கலர் பயன்படுத்தலாம் பாருங்கள் என்ன பரிகாரம்னா வாரந்தோறும் புதன்களையும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோயில் போயிட்டு வாங்க ராமர் கோவில் போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் சுந்தரகாண்டம் படித்து வரலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீவ சமாஜில் வழிபாடு பண்ணாலும் ரொம்ப ரொம்ப பழங்கள் கூடும் பாருங்கள் ஆக பயப்பட தேவையில்லை கடகராசி கொஞ்சம் திடீர் இடமாற்றங்கள் அமையலாம் ஒரு மனசு கஷ்டம் வரலாம் குடும்ப பிரச்சனைகள் வராமல் அப்படிங்கிறதான் பார்த்துக்கலாம் பாருங்கள் சுபகாரியங்கள் நடக்கும் சுப விரயம் விரயங்கள் வந்தால் கூட சுபகாரியங்கள் சிறப்பாக பண்ணலாம் டவுட் இருந்தால் செல்ல கூப்பிட்டு கேட்டிங்க தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அறுபத்தஞ்சு ஐநூற்றி நாலில் நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம் நேரம் வந்து பார்க்குறமோ வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மட்டப்புறம் விளக்கு ஆட்சிக்கு ஏத்தாப்பில் ஒரு அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி கோயில் போயிட்டுருக்கு திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி கோயில் கூயிட்டுருக்கு கேது பரிகாரஸ்தலம் குரு பரிகாரஸ்தலம் சாமியும் கும்பிட்டுக்கலாம் ஜாதம் பார்த்துக்கலாம் சப்போஸ் வர முடியாது கூகுள் பேல பண்ண போட்டு கூட ஜாத்து வாட்ஸ்அப் நம்பி கேட்டுக்கலாம் பாருங்கள் அதுமாதிரி கோயமுத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காங்கியம்பாளையத்திலும் பார்த்துக்கலாம் கோயமுத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காங்கேம்பாளையத்திலும் பார்த்துக்கலாம் வெப்சைட் போட்டு பாருங்கள் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கரு கருப்பையா டாட் காம் போட்டு பாருங்கள் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா நன்றி வணக்கம்